சிவசங்கரி, நிபந்தனைகள் அடிப்படையில் கல்வி வளர்ச்சிக்கு நிதி தர முடியாதுன்னு, நிதி தரணும்னு சொல்கிறது இல்லை முடியாதுன்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஏற்கக்கூடியதல்ல அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் குறிப்பிடுகிறார். பள்ளிக்கல்வித்துறை உங்கள் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் போராட வேண்டியதாக இருந்தது, இன்றைய அரசும் அதே போன்ற ஒரு போராட்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்களுடைய மதிப்பீடு என்ன? இல்லை, கல்வி தான் வந்து ஒரு மாநிலத்தையோ ஒரு நாட்டையோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உலக அளவில் கல்வி இல்லைன்னா அந்த சமுதாயம் இல்லை, சமுதாயம் இல்லைன்னா பொருளாதாரம், எல்லாமே எல்லாத்தினுடைய அடிப்படையே கல்வி தான். அப்படிப்பட்ட கல்விக்கு அவங்க வந்து தராமல் இருக்கிறது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதை அழுத்தம் தருகிறதா, மத்திய அரசு அழுத்தம் தருகிறதான்றது தான் உங்கள் தலைப்பு வச்சுருக்கீங்க. அதே நேரத்தில் மத்திய அரசும் அழுத்தம் தருகிறதான் போது இங்கே மாநில அரசு என்ன அழுத்தம் தந்திருக்கு மத்திய அரசுக்கு, அதுதான் இங்கே விவாத பொருள். நம்ம கடந்த காலங்கள் நிறைய பேசணும். மத்திய அரசு எதையும் செய்யலை, நாங்கள் இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி, செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து எதை முன்னிலைப்படுத்துனீங்க? ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு பேரை மாற்றினீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நீட்டை பற்றி, தொடர்ந்து நீட்டை பற்றி பரப்புரைகள், எங்கே போனாலும் நீட்டு பரப்புரை தான். ஆனால் எடப்பாடியார் 7.5% கொண்டு வந்தார் ஏழு எளிய மாணவர்களுக்கு. அதை தாண்டி என்ன செஞ்சீங்க? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அடுத்து கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவீங்க. போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் அதை சொன்னீங்க, இப்போவும் சொன்னீங்க. அதை கொண்டு வர முடிஞ்சுதா? கொண்டு வர முடியல. தொடர்ந்து வெறும் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை மத்திய அரசு எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி இன்ன வரைக்கும் கொண்டு வர. அடுத்த ஜூன் மாதமே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்கணும் மேடம், 573 கோடி கொடுத்துருக்கணும். அப்போ ஜூன் மாதம் தான் இப்போ தான் நீங்கள் தெரிவிக்கிறீங்க. உங்களுடைய விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரே ராஜ்நாத் சிங் வர்றாருன்னு சொல்கிறீங்க. ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியதுங்கிறத அந்த மீட்டிங்க்கு போயிட்டு டெல்லியில இருந்தே கல்வித்துறை அமைச்சர் பேட்டியில சொல்லிட்டாரு. இல்லை மேடம், நான் என்ன சொல்றேன், அழுத்தம் என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்குறீங்க நீங்க? இப்போ அதுதான் சொல்றேன், பயிர் காப்பீடுக்கே அதை நடந்துட்டு இருக்கு மேடம். அந்த பஞ்சாயத்து 3 வருடமா நடந்துட்டு இருக்கு. குறுவை சாகுபடிக்கு நடந்த விஷயங்கள் சார் சொன்னதே நான் சொல்றேன். குறுவை சாகுபடிக்கு எந்த பயிர் காப்பீடும் இல்லாம ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க. ஒரு பக்கம் தண்ணி கிடைக்கல, ஒரு பக்கம் காவேரியிலேருந்து தண்ணி கிடைக்கல, அங்க காங்கிரஸ் தான் அழுது. உங்க கூட்டணி அரசு கிட்ட சொல்லி என்ன வாங்கி தந்தீங்க? உங்கள் கூட்டணிக்காக பெங்களூர் போகும்போது ரெண்டு விஷயமா இதை பிரிப்போம். நீங்கள் சொல்கிறதையே, அதாவது சார் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டார், தேதியோட குறிப்பிட்டார், அன்றைக்கு முதலமைச்சராக எழுதிய கடிதங்கள் இதே மாதிரி கல்விக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து புதிய கல்விக் கொள்கையெல்லாம் அமலுக்கே வரலை. அன்னைக்கு என்ன நிபந்தனை இருந்தது? இரண்டு முதலமைச்சர்களுடைய காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசினார். அப்போ உங்களுடைய பார்வை இப்போ இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, அதனால் ஆளுங்கட்சி மீதான விமர்சனத்தை வைக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, மத்திய அரசிடம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பெறணும். தமிழ்நாட்டுக்குன்னு பேசினா நீங்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது மேடம். நாங்கள் சொல்லலையே மேடம், நீங்கள் தானே தொடர்ந்து பரப்புரையில் என்ன சொல்கிறீங்க, தேர்தல் வாக்குறுதி நீங்கள் தான் கொடுத்தீங்க. மாநில பட்டியலில் கொண்டு வருவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம், தொடர்ந்து 2019 எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்தீங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கீங்க? அதை தாண்டி இவர் 7.5% கொண்டு வந்தார். இந்தியாவில் யாருமே கொண்டு வரல. அதை தாண்டி ஏதாவது 10% ஆக்க முடிஞ்சுதா? அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு என்ன இலவச கல்வி, அந்த கட்டணத்தை கூட செலுத்துறேன்னு சொன்னார். பயிர் காப்பீடு தொடர்ந்து நாங்கள் செஞ்சோம். இன்றைக்கி பயிர் காப்பீடு நிலைமை என்ன? ஒவ்வொரு தடவை விவசாயிகள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, தண்ணி கிடைக்கல. நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி கட்சி பக்கத்தில் இருக்கு, வாங்கித்தாங்க, நேரத்தோடு வாங்கித்தாங்க. தண்ணி எப்படி வரும்னு கேட்குறாரு துரைமுருகன் அவர்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சொன்னதே தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். அப்போ நீங்கள் பண்ணுங்கள். 40 பேர் நீங்கள் மக்கள்கிட்ட போய் மக்களை சந்தித்து, எனக்காக நான் பேசல மேடம், மக்களுக்காக பேசுகிறேன். மக்களை எதை கொண்டு நீங்கள் சந்திச்சிங்களோ அந்த மக்களுக்காக என்ன செய்யுங்க? திரும்ப அதே கடிதம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை வைக்குது. இப்போ இந்த திட்டத்துக்கே வருவோம். நீங்கள் வந்து ஒன் சைடாக மட்டும் நான் ஏன் பார்க்குறீங்களோன்னு கேள்வி எழுப்புறேன்னா, ஒரு வார்த்தையில் நாங்கள் மத்திய அரசை கண்டிக்கிறோன்னு ஒன் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேராகிராஃப் பேசுனீங்க, அதில் வெறும் மாநில அரசு மீதான விமர்சனம். ஒரு எதிர்க்கட்சி ஆரோக்கியமாக வைங்க இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் வச்சிருக்க விமர்சனம் வந்து மத்திய அரசுடைய ரோலில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தான் நான் அதுதான் மேடம். நாங்கள் கஷ்டப்படாமலே நீட்டுக்காக எவ்வளோ போராட்டம், காவேரி பிரச்சனைக்கு எவ்வளோ போராட்டம், முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு எத்தனை போராட்டம், தண்ணி வரலன்னு எத்தனை கண்டன தீர்மானங்களை கொண்டு வந்தோம், தாமதமாக வரக்கும்போது அவமதிப்பு வழக்கை தொடுத்தோம், எதை செய்யலை, சட்ட போராட்டம் நடத்திட்டு நீட்டு எவ்வளோ பெரிய சவால் எங்களுக்கு, அனிதா என்ற மரணத்தை வச்சு எவ்வளோ பெரிய சவாலை தாண்டி ஒரு பக்கம் தொடுவானன்ற கோச்சிங் இருந்துச்சு, அதை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சட்ட போராட்டம் நடத்துகிறோம், ஒரு பக்கம் 7.5% கொண்டு வந்தோம். 3 விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். எங்களோட ரோல் தான் அதிகமான ரோல். இன்றைக்கி ஏழை எளிய மாணவர்கள் நீட்டில் நீட்டுன்றதை மறந்து ஓரளவுக்கு ஏழை எளிய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக. அதிமுக தான் 7.5% கொண்டு வந்துச்சு. இல்லைன்னா இன்றைக்கி எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கள். தினம் தினம் இப்ப தனுஷ்ன்ற ஒரு மாணவன் இறந்து போனாரு. பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் இணையணும் அப்படின்னு வைக்கிற கோரிக்கைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு வன்மையா கண்டிக்கிறோம் மேடம். அதுதான் நாங்க தீர்மானத்துல கூட சொல்லியிருக்கோமே, நிதி தராத மத்திய அரசை கண்டிக்கிறோம், சாதாரணமா கண்டிக்கல, வன்மையா கண்டிக்கிறோம். காப்பீடுல இருக்க 80% அந்த பிரீமியத்துக்கான இதை வந்து ஜிஎஸ்டியை வந்து ரத்து பண்ணோம்னு சொல்றோம்.
வயநாடு பேரிடரை வந்து அறிவிக்கணும்ன்றோம். இப்படி எல்லாமே வந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். எதை கண்டிக்கல, எல்லா நேரங்களும் கண்டிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இத்தனை பேரும் மக்களை சந்தித்து இதையெல்லாம் செய்ய போகிறோம், மக்களை பார்த்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின நீங்கள் இன்றைக்கி நாங்கள் எழுதின கடிதம் தானே எழுதிட்டுருக்கீங்க, என்ன பண்ணீங்க அதை தாண்டின்னு தான் நான் கேட்குறேன். இல்லை, கடந்த காலங்களில் முதலமைச்சராக உங்கள் ஆட்சியிலும் கடிதம் எழுதுறது மட்டும்தானே பண்ண முடியும். மேகதாது பிரச்சனையோ காவேரி பிரச்சனையோ நாடாளுமன்றத்தையே நாங்க முடக்கணும், தீர்மானங்களை கொண்டு வந்தோம். அன்னைக்கு எத்தனை செஞ்சீங்க நீங்க, ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கணும். ஒரு முதலமைச்சரா, ஒரு முதலமைச்சர் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் கிளாரிட்டியாவே பேசுவோம். அந்த காலகட்டத்துலதான் 370 அப்ரகேஷன் நடந்து நாடாளுமன்றமே செயல்படாம இருந்த ஒரு காலகட்டம், எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து முடக்கின காலகட்டம். அப்ப உங்களுடைய கோரிக்கையும் வைக்கப்பட்டது, அதையும் சேர்த்து தானே போராட்டம். நீங்க அதை சொல்லலாம், நீங்க தொடர்ந்து நாங்க வந்து இணக்கமா இருக்கணும் போது இணக்கம் கிடையாது, அது வந்து அடிமைத்தனம். நீங்க இப்ப நீங்களும் என்ன பண்றீங்க, நாணயத்துக்கு ராஜ்நாத் சிங்க கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றீங்க, இணக்கமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், அதே வார்த்தையை தான் கேக்குறேன். இணக்கம்னா என்ன, இணக்கம் நீங்களும் ஒரு கடிதம் எழுதுறீங்க, இப்ப அவங்களும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. நீட்டுக்கு அங்கிருந்து ரிட்டர்ன் வந்தது எத்தனை நாள் கழிச்சு ஆர்டிஇ போட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. காரணம் சொல்லி ரெண்டாவது தீர்மானம் கொடுத்து திருப்பி அனுப்பணும்னா அவங்க காரணம் சொல்லணும். காரணம் சொல்லணும்னா நம்ம அனுப்ப முடியாது. காரணமே சொல்லாம தானே பண்ணியிருக்காங்க அவங்க. காரணம் சொல்லணும்னா எப்படி பண்ண முடியும்? அதனால சட்ட ரீதியா என்ன பண்ண முடியும் ஒரு மாநில அரசு, அதை தான் நாங்க பண்ணோம். ஆனா அதையை தாண்டி இந்த 7.5% நீங்க நாங்க கொண்டு வந்தோம்ல, அதை 10% மாத்துங்க. 10% மாத்துங்களா மேடம்? ஏன் மாத்த மாட்டேன்றீங்க? அதுதான் நாங்க செஞ்ச சாதனைகள்ல ஒரு 0.1 கூட நீங்க எதுவும் செய்யல. உயர்கல்வி 32% இருந்துச்சு, 52% நாங்க கொண்டு வந்தோம். என்ன 102 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 21 சட்டக்கல்லூரி, இன்னைக்கு உயர்கல்வி அதிகமா இருக்குதுன்னா நாங்க போட்ட விளைச்சல், அதை தான் நீங்க அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க. சுட்டிக்காண்பித்தது மாதிரி இந்த விஷயம் வருது மேடம். பிஎம் ஸ்ரீ ஸ்கீமுக்கு கீழே 3 விஷயம் வருது. இந்த நிதியில இருந்து தான் இவங்க வந்து ஆர்டிஇல வந்து 25% படிக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கான நிதி, அதன் பிறகு இந்த பழங்குடியின அந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான நிதி இதுல இருந்து அலோகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி 60% ஒரு மத்திய அரசு, மாநில அரசு 40%, இப்படி பிரிச்சிருக்கிற இந்த அமைப்பு இருக்குல்ல, இதற்குள்ள உங்களுடைய ரோல் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு எதிர்கட்சி ஆலோசனை. எதிர்கட்சியா நாங்க தான் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கோமே. நீங்க தான் அன்னைக்கு கருப்பு பலூனை விட்டீங்க, கண்டனம் தெரிவிச்சீங்க, கோ பேக்ன்றீங்க, இன்னைக்கு கம் பேக்ன்றீங்க, வெல்கம்ன்றீங்க, கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் ஒரு வார்த்தை சொன்னோடனே கூட்டிட்டு வந்து, நாங்க தான் ஆலோசனை சொல்றோமே. நாங்க ஒரு முதலமைச்சர் கடிதம் தான் எழுத முடியும்ன்றீங்க. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் கண்டனம் தான் தெரிவிக்க முடியும். அதை தாண்டி வேற என்ன தெரியும்? ஒரு முதலமைச்சரே, ஒரு மாநிலத்தின் அதிகாரத்தில் இருக்க ஒரு முதலமைச்சரே கடிதம் தான் எழுத முடியும். நீங்க சொல்லும் போது ஒரு எதிர்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறோம், தீர்மானம் கொண்டு வந்திருக்குமே மேடம். செயற்குழுல தீர்மானமே மத்திய அரசுக்கு வன்மையா கண்டிக்கிறோம் கொண்டு வந்திருக்குமே. வேற என்ன செய்ய முடியும்? நீங்க செய்யுங்க. இப்போ உங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து நாங்க எதிர்க்கிறோங்கிறத பறைசாற்றுவதுதான் இதோடைய நோக்கமா, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது நோக்கம்? எதிர்க்கிறோம். இதே போல மத்திய அரசு இந்த நிபந்தனையை ஏத்துக்க சொல்லி அழுத்தம் கொடுக்கற மாதிரி இதே மாதிரி மாநில அரசும் அழுத்தம் கொடுங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இத்தனை எம்பி இருக்கிறீங்கல்ல, கடந்த காலங்களில் நீட்டுக்காக என்னெல்லாம் சொன்னீங்க, காவேரி பிரச்சனைக்கு என்ன சொன்னீங்க, இன்னைக்கு பயிர் காப்பீடு இன்னுமே எதுவுமே செய்ய முடியல மேடம். 40% 60% அந்த பஞ்சாயத்து இன்னும் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்களா? இத்தனைக்கும் விவசாயம் வந்து எதுல இருக்கு? ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு. என்ன பண்ணீங்க? இந்த 7.5% 10% மாத்தினீங்களா? தண்ணி வராம இருக்கு, காவேரியில் தண்ணி சொன்ன நேரத்தில் வர்றது கிடையாது, அங்கே குருவி சாப்பிட்டு கருகி போயிருக்கு. அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றோம். நாட்டு மக்களுக்காக செய்யுங்க, வீட்டு மக்களுக்காக செஞ்சா எப்படி? நமக்கு காட்டுற அவசரம் காட்டுற அவசரத்தையும் காட்டுற அவசரத்தையும் நாட்டு மக்களுக்கு வார்த்தைய சொல்றோம். நீங்க அதாவது வீட்டு மக்களுக்காக செய்தோம் அப்படிங்கிற இடத்துல, இது எந்த இடத்துல வீட்டு மக்களுக்காக இந்த அரசு செஞ்சிருக்கு மேடம்? என்ன மேடம் இங்க இங்க என்ன மாதிரி பிரச்சனைலாம் பத்தி எரியுது? இப்ப வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல, அந்த மத்திய அரசுல இருக்கிற ராஜ்நாத் சிங்க வரவழைச்சு தான் நீங்க விழா நடத்துறீங்க, கார் ரேஸ் நடத்துறீங்க, கேலோ இந்தியான்றீங்க, செஸ் ஒலிம்பியாடுன்றீங்க, பேனாக்கு என்ஓசி வாங்குறீங்க. இதெல்லாம் என்ன மேடம் இது?
இதெல்லாம் இது ரொம்ப அவசியம். எது அவசியமான விஷயம் முதல்ல, எது அவசியமான விஷயம் விவசாயிகள் பிரச்சனை அவசியமான விஷயம், கார் ரேஸ் அவசியமான விஷயமா இல்ல? நீங்க சொன்னதுக்காக கேக்குறேன். நீங்க திரும்ப திரும்ப அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தமிழ்நாடு பிரச்சனையா, இத இரண்டு திமுக அதிமுக பிரச்சனையா நீங்க அணுகிறீங்கிறக்காக தான் நான் முதல்ல இருந்து உங்ககிட்ட கிளாரிட்டி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க இதை வீட்டு பிரச்சனையா வேற இப்ப மாத்திட்டீங்க. முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு அரசு நாணயம் வெளியிடுது, நீங்களும் உங்க பீரியட்ல வெளியிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க உங்க பீரியட்ல செஞ்சதையும் வீட்டு பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? வீட்டு வேலையை செய்யறீங்கன்னு சொல்றாங்க. கொள்கையை முன்னெடுத்துதான் மக்களை சந்திக்கிறோம். நீங்க வந்து மத்திய எதிர்ப்புன்ற ஒரு கொள்கையை தான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. கடந்த கால அதை தான் வச்சிட்டு இருக்கீங்க, இப்போ வச்சிருக்கீங்க, இனிமேல வைக்க போறீங்க. அப்ப அந்த கொள்கையை உங்களுக்கு நாணயம் வெளியிடும் போது ஏன் மாத்துக்கிறீங்க? ஒரே மாதிரி இருங்க. தேநீர் விருந்துக்கு ஏன் போறீங்க? கவர்னர் தேநீர் விருந்துக்கு 3 வருஷம் மறுத்துட்டீங்க, நீங்க ஏன் போறீங்க? நான் சொல்றேன், இது எதையாவது உங்க ஆட்சி காலத்துல நீங்க மிஸ் பண்ணீங்களான்னு கேக்குறேன். அந்த கேள்வியை நீங்க கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்வாரு. என்னுடைய கேள்வி, நீங்களும் நாணயம் வெளியிட்டீங்க, அப்ப ஏதாவது சுமூகமா இருந்துச்சா? அவர் தான் டேட்டோட படிச்சாருல, அந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் வந்துச்சா? வரல. நீங்களும் நூற்றாண்டு விழாவுக்கு உங்களை முதல் கொண்டாடுங்க, தலைவரை கொண்டாடுங்க. அதே மாதிரி நீங்களும் தேநீர் விருந்துல போய் கலந்துகிட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க அவங்களை கேக்குறீங்க? 3 வருடம் தேநீர் விருந்துக்கு போகல, இப்ப போறீங்க. எப்ப இமிடியட்டா போறீங்க? நாளைக்கு என்ன போது இன்னைக்கு போறீங்க. அப்போ உங்க கொள்கையை மாத்தி மாத்தி கொண்டு போவாதீங்க. மக்களுக்காக கொண்டு போகும்போது மத்திய அரசு எதிர்ப்பு, எதிர்க்கட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். எதிர்கட்சி கண்டனம் தெரிவிக்கிறீங்க, உங்களுடைய கண்டனங்களில் எந்த இடத்துல நீங்கள் ஆளுங்கட்சியோட சே இப்போ நீட்டுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, நான் இந்த புள்ளிக்கே வந்துட்டேன் மேடம், நீட்டுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வாங்க மேடம். அந்த மாதிரி நீ இப்போ எதிர்கட்சியுடைய பங்களிப்பு இதில் என்ன இருக்கு? நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வாங்க, கல்வி கொண்டு வாங்க. நாங்கள் தீர்மானத்தில் எதிர்கட்சியோட பங்களிப்பு தீர்மானத்துக்கு ஒத்துழைக்கிறோம் மேடம், தீர்மானத்துக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். எதுக்கு கொண்டு வரல? காவேரியிலேருந்து எல்லா பிரச்சனையும் தீர்மானத்துக்கு நாங்கள் உறுதுணையாக தான் இருக்கிறோம்.